கனேடிய தமிழ் வானொலி நேர் நெஞ்சங்களை வருட வான் அலைகளினோடு உங்கள் இல்லங்கள் தோறும் ஒலிக்கின்றது கனேடிய தமிழ் வானொலி. சிறப்பலையில் உங்கள் இனிமையான இதயங்கள் கனேடிய தமிழ் வானொலி. உலாவரும் ஒலி வாங்கி பல்துறை சார் விற்பனர்களின் சுவாரஸ்யமான நேர்காணல்களோடு உலாவரும் ஒலி வாங்கி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு உலாவரும் ஒலி வாங்கி நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நாள் உலாவரும் ஒலி வாங்கி பெயருக்கேற்ற வகையில் இந்த உலா வரும் ஒளி வாங்கி இப்பொழுது இந்த திறமைகளை பல தேசங்களிலிருந்து உங்களுக்காக அறிமுகம் செய்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளின் உலா வரும் ஒளி வாங்கி பயணம் செய்திருக்கின்ற இடம் சுவிஸ் நாட்டை நோக்கி பயணம் செய்திருக்கின்றது. இன்றைய நாள் எங்களோடு சுவிஸ் நாட்டிலிருந்து இளம் பாடகியாக அறிமுகமாகி இருக்கின்ற அம்ரிதா அவர்களை சந்தித்துக் கொள்ளப் போகின்றோம். அம்ரிதா பற்றிய பல்வேறு விடயங்களை இன்றைய நாளின் உலாவரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தந்து கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் அவரை இன்றைய நாளில் சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் அம்ரிதா, எப்படி இருக்கின்றீர்கள்? வணக்கம் மாமா, நான் அம்ரிதா இடத்துல இருக்கிறான். தாயகத்துல அப்பா அமர்னார், அம்மா சாவிச்சேரி. எனக்கு இப்ப 9 வயது. பிரெஞ்சு ஸ்கூல்ல 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பாக்கும் அம்மாக்கும் எனவே இந்த அறிமுகத்தை கேட்க முன்னரே ஒரு அழகான ஒரு அறிமுகத்தை எங்களுக்காக தந்திருக்கின்றீர்கள். சரி, நீங்கள் சினிமா பாடல், தாயக பாடல், மாவீரர் பாடல்கள் என்று பல பாடல்களை பாடி வருவதை நாங்களும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளின் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் எங்கள் தேசத்தின் புதல்வர்களுக்கான ஒரு மாவீரர் பாடலோடு ஆரம்பிக்கலாமா இன்றைய நிகழ்ச்சியினை? வந்தார் புலி வீரர்,
எனவே உங்களுடைய அந்த ஆரம்ப பாடல் தேசத்தின் புதல்வர்களுக்கான ஒரு பாடலோடு இன்றைய இந்த உலாவிர மொழிவாங்கிய நிகழ்ச்சியினை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே உங்களுடைய இசைத்துறை சார்ந்த விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பித்துக் கொள்ளலாம். இந்த இசைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி உருவானது? எத்தனை வருடங்களாக இந்த இசைத்துறையில் பயணித்து வருகின்றீர்கள்? குறிப்பாக இப்பொழுதே மிக மிக இளையவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இசைப்பயணம் எத்தனை வயதில் இருந்து ஆரம்பித்தது? இப்படி இசைத்துறை வாழ்க்கையின் ஆரம்பம் பற்றி சொல்ல முடியுமா? நான் இந்த இசைத்துறைக்கு வர காரணம் என்னோட அப்பா. நான் 4 வயசுல இருந்து மேடைகள்ல பாட ஆரம்பிச்சு நான் மாமா நான் 5 வருஷமாக பாடினேன். சரி, எனவே 5 வருடங்களாக பாடி வருகின்றீர்கள். இந்த இசைத்துறை முறையாக சங்கீதம் படித்துக் கொண்டு வருகின்றீர்களா? சங்கீத ஆசிரியர்கள் பற்றி ஆசிரியர்கள் பற்றியும் எப்பொழுது சங்கீதத்தில் எத்தனையாம் தரத்தில் கற்று வருகின்றீர்கள்? உங்களுடைய சங்கீத பாடம் அந்த சங்கீத பாட ஆசிரியர்கள் பற்றி சொல்ல முடியுமா? 5 வயசுல இருந்து சங்கீதம் படிக்கிறேன். முதல் 2 வருஷம் நகுலா டீச்சர்கிட்ட படிச்சேன். நான் இப்ப 3 வருஷமா திருசகஜோதி மாஸ்டர்கிட்ட சங்கீதம் படிக்கிறேன். திருமதி கௌரி சகஜோதியிடம் வீணையும் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரேட் டெஸ்டும் எடுத்துட்டேன். நிச்சயமாக, எனவே முறையாக சங்கீதம் படிக்கின்ற ஒருவர் நிகழ்ச்சிகளையும் செய்து வருகின்றீர்கள். இவ்வளவு பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடி வருகின்றீர்கள். எப்படியான மேடை நிகழ்ச்சிகளில் எல்லாம் பாடி இருக்கின்றீர்கள்? மேடை நிகழ்ச்சிகளில் பாடுகின்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். பல மேடைகளில் பாடி இருக்கிறேன். இசைத்துறை, அக்கினி தாண்டவம், புலத்தின் விடியல், சுனாமி, சிறுவர் நீதி சேகரிப்பு, நூல் வெளியீட்டு விழாக்கள், அப்புறம் இந்த வருஷம் நடந்த புத்தாண்டும் புதுநிமிர்வும் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கிறேன். ஆனா எனக்கு இப்போ மேடைக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. நிச்சயமாகவே இவ்வளவு அழகாக பேசி வருகின்றீர்கள். அந்த மேடையில் பேசுற பாடுற பொழுது சிறிய பயம் இருக்கு என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த சமூக வலைதளங்கள் ஊடாக நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மிக அழகாக பாடியிருக்கின்றீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். குறிப்பாக அதிகமான போட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். குறிப்பாக சுவிசில் நடைபெறுகின்ற எழுச்சி கோயில் போட்டியில் பங்கு பெற்று முதலாம் இடத்தினை பெற்று இருப்பதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எழுச்சி கோயில் இந்த நிகழ்ச்சியில் பாடிய அனுபவம், குறிப்பாக அந்த போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனுபவம், முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட அனுபவம், இது தொடர்பாக எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? குயில் போட்டி ஒவ்வொரு வருஷமும் சுவிஸ்ல பெரிசா நடக்கும். நிறைய போட்டியாளர்கள் கலந்து கொள்வாங்க. 7 பிரிவா பிரிச்சு போட்டி நடக்கும். பிறகு ஒவ்வொரு பிரிவுகளையும் முதலாவதா வாழ்றவங்களுக்கு போட்டி வைப்பாங்க. அதுல முதலாவதா வின் பண்றவருக்கு எழுச்சி கோயில் பட்டம் கொடுப்பாங்க. எழுச்சி கோயில் போட்டியில 3 வருஷமாக கலந்து கொண்டேன். முதல் வருஷம் 2 இடம் கிடைச்சது. அதுக்கு பிறகு 2 வருஷம் 3 இடம் எடுத்தேன். நான் நினைக்கவே இல்லை இந்த வருஷம் நான் எழுச்சி கோயில வருவேன்னு. நினைச்சுன்னா பெரியாக்குக்கு தான் கொடுப்பாங்க எழுச்சி கோயில் விருது என்று நினைச்சுன்னா. காணக்கோயில் போட்டியிலும் முருகாம் இடம் எடுத்தன. பன்னிசை போட்டிகளிலும் பங்கு பெற்று முருகாம் பரிசு கிடைச்சு. நிச்சயமாக, இந்த ஆண்டு நடைபெற்ற எழுச்சி கோயில் போட்டியில் சென்ற ஆண்டு நடைபெற்ற இறுதியாக நடைபெற்ற எழுச்சி கோயில் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அந்த நிகழ்ச்சியில் என்ன பாடலை பாடியிருந்தீர்கள்? அன்னை தமிழீழம் அண்ணே. நிச்சயமாக, அந்த பாடல் நீங்கள் நேரடியாக அங்கே எழுச்சி கோயில் நிகழ்வில் பாடிக்கொண்ட பாடலை எங்களுடைய நேர்களுக்காக இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அந்த பாடலையும் நேர்கள் கேட்கின்ற வாய்ப்பும் இருக்கின்றது.
அடுத்ததாக உங்களுடைய நிகழ்ச்சிகளில் கூடுதலாக மாவீரர்களுக்கான பாடல்களையும் எழுச்சி பாடல்களையும் பாடி வருகின்றீர்கள். இந்த மாவீரர் பாடல், தாயக பாடலை பாடுகின்ற அனுபவம் எப்படி இருக்கின்றது? மாவீரர் பாடல் பாடுவதன் என்பது பிடிக்கும். அதை தாண்டி கொண்டு சினிமா திரை பாடல்களையும் பாடி வருகின்றீர்களா? சரி, எப்படி ஒரு இளம் வயதில் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும், குறிப்பாக அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், உங்களுக்கான உதவிகளை செய்து வர வேண்டும். உங்களுடைய குடும்பம், ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய தந்தையார் ஊடாக இந்த இசைத்துறையில் வர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது என்று, உங்களின் குடும்பத்தில் இருந்து கிடைக்கின்ற ஒத்துழைப்பு பற்றி சொல்லுங்க. எனக்கு முதலாவது குரு, அவர் தான் பாடல்களெல்லாம் சொல்லி கொடுத்தார். அம்மாவும் அப்பாவும் தான் பாடல்களை செலக்ட் பண்ணுவாங்க. அம்மா தான் எல்லா இடங்களுக்கும் என்னை கூட்டிட்டு போவாங்க நிகழ்ச்சிகளுக்கு. நிச்சயமாக, எனவே இருவரும் சேர்ந்து உங்களுக்கான ஊக்கத்தை தருகின்றார்கள். இந்த இசைத்துறையில் எப்படியான விடயங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நான் ஒரு சிறந்த பாடகியாக வர வேண்டும் என ஆசைப்படுறேன். எதிர்காலத்துல ஒரு சங்கீத ஆசிரியராக வர வேண்டும் என்று ஆசைப்படுறேன். நிச்சயமாக, அடுத்த தலைமுறை உங்கள் தலைமுறை கடந்தும் சங்கீதத்தை பலர் பயின்று கொள்ள வேண்டும், அவர்களுக்காக அந்த பயிற்சியும் வழங்க வேண்டும் என்பதும் கூட ஒரு அழகான விடயம். அது நடைபெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த இசைத்துறையை கடந்து கலைத்துறையில் வேறு விடயங்களை செய்து வருகின்றீர்களா? நான் ஓவியம் வரைவேன். போன வருஷம் ஓவிய போட்டியில முதலாம் இடம் கிடைச்சது. சரி, எனவே இசைத்துறை, ஓவிய போட்டி, இப்படி பல இடங்களில் உங்களுடைய ஆற்றலை செலுத்தி வருகின்றீர்கள். உங்களுடைய பாடசாலையில் எத்தனையாம் தரத்தில் படிக்கின்றீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள்? நான் தமிழ் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். 3.5 வயசுல இருந்து தமிழ் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சனும். தமிழ் மொழியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் மொழி மீதான ஆர்வத்தையும் சொல்லியிருக்கின்றீர்கள். தமிழ் மொழியில் புத்தகங்கள் வாசிப்பது, கதைகள் வாசிப்பதெல்லாம் பிடிக்குமா? சரி, அதே போன்று உங்களுடைய வலிமையான பாடங்களை எத்தனையாம் வகுப்பில் படித்து வருகின்றீர்கள்? 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். 4ஆம் வகுப்பு பிரெஞ்சு மொழியில் தான் படிக்கின்றீர்களா? சரி, எனவே வளர்ந்த பின்னர் எப்படியான ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? ஆசிரியராக வர வேண்டும். சரி, பாடசாலையில் பிடித்த பாடம் என்றால் இதை சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரெஞ்சு, இங்கிலீஷ், டச்சு, தமிழ் மொழி. எனவே இவை அனைத்து பிடித்த பாடம். சரி, எனவே இப்படி பாடசாலைக்கு செல்ல வேண்டும், பாடசாலை வேலைகளை செய்து கொள்ள வேண்டும், அதே போன்று தமிழ் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், அதே நேரத்தில் இசைத்துறையில் இசையும் பயில வேண்டும். இதற்கான நேரத்தை எப்படி ஒதுக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? சரி, எனவே புலம்பெயர் தேசங்களில் இப்படி கலைத்துறையில் பயணிப்பவர்கள் தமிழ் மொழியிலும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு நீங்களும் ஒரு உதாரணமாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக உங்களுடைய குரலில் ஒரு சில சினிமா பாடலையும் கேட்கக்கூடியதாக இருக்குமா? ஓ, கண்டிப்பாக. நிச்சயமா, அதில் ஒரு சில வரிகளை கேட்டுக்கொள்ளலாம். சொப்பன சுந்தரன் நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேதானே, சொப்பன சுந்தரன் நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேதானே, தோன்றும் நான் சுப்பல சுப்பல சுந்தரே, உங்கள் சோகம் கலைக்கும் கலைக்கும் மந்தரே, ஒரு அழகான சினிமா பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். எனவே திரைத்துறையில் பிடித்த பாடகர் பாடகி என்றால் யாரை சொல்லக்கூடியதாக இருக்கு? ஸ்ரேயா கோஷல், சித்ராமா,
சுபா மேம், எஸ்பிபி சார், எனவே நிறைய பேரை பிடித்திருக்கிறது. எனவே நிறைய பேரை உங்களை பிடித்திருக்கின்றது. நிறைவாக நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற கேண்டிய தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என் போன்ற வளர்ந்து வரும் கலைஞர்களை வெளிக்கொண்டு வரும் கனேடியன் தமிழ் வானொலிக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த உங்களுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிச்சயமாக. எனவே இசைத்துறையில் இளையவராக நீங்கள் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இசைத்துறை பயணம் சிறப்பாக அமைய வேண்டும், அதே போன்று துறைசார்ந்த பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று கேடிய தமிழ் வானொலியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நாளில் சுவிஸ் தேசத்தில் இருந்து எங்களோடு இணைந்திருந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி அம்ரிதா, இணைந்து கொண்டமைக்கு. நிச்சயமாக. எனவே கேடிய தமிழ் வானொலியின் காற்றலை இன்றைய நாளில் உலாவெரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியில் எங்களோடு சுவிட்சர்லாந்திலிருந்து அம்ரிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருடைய பாடல் திறமை மட்டுமல்லாது அவரை பற்றிய பல விடயங்களை இன்றைய நாளில் உங்களுக்காக தந்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இடம்பெறுகின்ற உலாவெரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியில் மற்றொரு திறமை, மற்றொரு தேசத்திலிருந்து உங்களுக்காக அறிமுகம் செய்து கொள்ள இருக்கின்றோம். எனவே அடுத்த வாரமும் நிகழ்ச்சியை கேளுங்கள் என்ற ஞாபகத்தை தந்து கொண்டு இன்றைய உலாவெரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் கோகுலன். நன்றி, வணக்கம் நேர்களே.